Praise the Lord Church and our dear CLCC TV viewers, we welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். நாம் யாவரும் எழும்பி நின்று இந்த நாள் பரிசுத்த ஆராதனை தேவனை ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தம் இறக்கவும் நீதியும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனே, இந்த நாளிலே நாங்கள் உண்மை ஆராதிக்க உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ராஜா, கடந்த 8 மாதங்கள் முழுவதும் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீர், நீர் எங்களுக்கு போதுமானவராயிருந்தீர், நீர் எங்களுக்கு நன்மை செய்தீர். எங்கள் ஆயுஷ் நாட்களை ஒரு நாள் இன்றைக்கு கூடுதலாக தந்திருக்கிறேன், அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாளிலே, முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே உண்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் ஆண்டவரை அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, சங்கீத பகுதி ஆசீர்வதித்து தாங்க. உண்மை ஆராதிக்கிற நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை மூடும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நீர் எங்களை வைத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை ஒரு அபிஷேகம் நிறைந்த ஆராதனையாக, ஒரு வல்லமையுள்ள ஆராதனையாக இந்த இடத்திலே நீர் உலாவுகிறதை ஆண்டவர் நாங்கள் உணரத்தக்கதாக தேவனே, நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் சொல்லி சொல்லி உண்மை துதிக்கத்தக்கதாக, உமக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் ஆண்டவரே, பாடுகிற மக்களை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் தேவன் தாமே. ஆண்டவரே, கர்த்தாவே, அவர்களை ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தாலே நிரப்பி ஆண்டவரே, அவர்கள் பாடும் பொழுதும் ஆண்டவரே மியூசிக் வாசிக்கும் பொழுதும் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆராதனை வேலை ஆண்டவரே ஒரு வல்லமையுள்ள நேரமாய் நாங்கள் உணரத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே அறிவிப்பு பகுதி ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, தேசத்தின் எழுப்புதல் ஜபத்தை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே தேவனே, தொடர்ந்து ஆண்டவரே உம்முக்கு நாங்கள் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே காலை ஆராதனை, மாலை ஆராதனை முற்றிலுமாக நீர் ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. பரிசுத்த பந்தய நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. நாங்கள் எதற்காக உம்முடைய பந்தியிலே கை வைக்கிறோம் என்று எங்களை நாங்களே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து உம்முடைய பரிசுத்த பந்தியில் கை வைக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவர் கூட அபாத்திரவான்களாக உம்முடைய பந்தியிலே கை வைக்காமல் ஆண்டவரே எங்களை யாவரே நீர் தகுதிப்படுத்தும் பாத்திரவான்களாக மாற்றும் ஆண்டவரே. யாவரோட குற்றங்கள் குறைவுகள் ஆண்டவரே மீறுதல் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஆண்டவரே நாங்கள் பந்தியிலே கை வைக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே யூத் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, சண்டே ஸ்கூல் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, புதிய ஆத்துமாக்களை நீ கொண்டு வாங்க ஆண்டவரே. தேவனே, இந்த நாளிலே பரிசுத்த ஆராதனையிலே பரிசுத்த நாளிலே எல்லாவற்றையும் நீ பொறுப்படுத்த நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீ எங்களோட ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சங்கீதம் 11. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைந்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய சமூகம் செம்மையானவர்களை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கும் யாவரையும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலாவதாக உற்சாகமாய் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போமா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி, கடந்த 8 மாதங்கள் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நம்ம இந்த 9வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்முடைய தேவைகள் யாவையும் சந்தித்தாரே. நமக்கு பலவீனத்தின் மத்தியிலும் நமக்கு பலன் தந்து இந்த நாள் மட்டும் நம்மை பாதுகாத்து வந்தார் அல்லவா. அந்த தேவனை அப்படியே ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை வழிநடத்தி நீரே ராஜா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்தி நீரே ராஜா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நல்லவராக இருந்தீரே நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே ராஜா ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி நாம் ஆர்ப்பரித்து தேவனை துதிப்போமா. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே நம்மை மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராகவும் வல்லவராகவும் இருந்ததை அந்த தேவனை உயர்த்தி பாடுவோமா. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை நம்மை தொடர்ந்து சூழ்ந்து வரும்போது தாவீதுக்கு உதவின தேவன் நமக்கும் உதவி செய்ய நமக்கு முன் செல்கிறார். அந்த தேவனை உயர்த்தி பாடுவோமா. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ.
அக்கினி போன்ற சோதனை நம்மை பச்சிக்க வந்த போதிலும் முச்சடி தண்ணில் தோன்றிய தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துவார். அந்த தேவனை உயர்த்தி பாடுவோமா. அக்கினி சோதனை பச்சிக்க வந்தும் முச்சடி தண்ணில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பச்சிக்க வந்தும் முச்சடி தண்ணில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நம்முடைய வாழ்விலே காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், நம்முடைய பாதையில் அவர் ஒளியா இருக்கிறார். அந்த தேவனை, அந்த தேவன் நம்மை வழிநடத்தி செல்கிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி பாடுவோமா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். 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 உச்சாமை கரங்களை தட்டி அப்படியே ஸ்தோத்தரிப்போமா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தேவனுடைய கிருபை நம்ம அனுதினமும் வழிநடத்துறது அல்லவா. அந்த கிருபையை உயர்த்தி அப்படியே வாயில திறந்து கத்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. கர்த்தருடைய கிருபை இல்லனா நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த தேவனை அப்படியே ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அப்படியே கொஞ்ச நேரம் வாயில திறந்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும், எல்லா கிருபைகளையும், நம்மேல் வைத்த எல்லா இரக்கத்தையும், நமக்காய் அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே அவரை அப்படியே ஸ்தோத்தரிப்போமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மாறாததாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ராஜா தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துறோம், உமக்கு மகிமை செலுத்துறோம் தகப்பனே. ராஜா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அக்கினியில் வேகாமல் தகப்பனே. ராஜா ஆண்டவரே, ஆண்டவரே, அக்கினி போன்ற சோதனையின் மத்தியிலும் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் வெந்து போகாமல் எங்களை பாதுகாத்து வருகிறீரே ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தண்ணீர் போன்ற சூழ்நிலையில் மத்தியிலும் தகப்பனே. ராஜா ஆண்டவரே, நாங்கள் மூழ்காமல் தகப்பனே, ஆண்டவரே, எங்களை வழிநடத்து வருகிறீரே ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். வாயில திறந்து அப்படியே ஸ்தோத்தரிங்க. எங்களுடைய சத்தத்துக்காய் காத்திருக்க வேண்டாம். அப்படியே ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தகப்பனே ராஜா, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, கிருபை தகப்பனே, உம்முடைய கிருபை ஆண்டவரே என்றென்றும் மாறாதா இருப்பதற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கிருபை, நல்ல கிருபை,
வழுவாமல் காத்த சுத்த கேருவ, அக்கினியில் வேகாமல் காத்த கேருவ, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கேருவ, வல்ல கேருவ, நல்ல கேருவ, வழுவாமல் காத்த சுத்த கேருவ, அக்கினியில் வேகாமல் காத்த கேருவ, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கேருவ. உம் கீருவை என்னை தாங்கிடுதே, உம் கீருவை என்னை நடத்திடுதே, உம் கீருவை என்னை தாங்கிடுதே, உம் கீருவை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, 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 அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கேருவை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் பூகை கூட அணுகாமல் கேருவை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கேருவை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் பூகை கூட அணுகாமல் கேருவை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, 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 அல்லே அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பலவித சோதனை நேரங்கள்ல அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. நம்முடைய நெருக்கத்தின் நேரத்திலே நாம் நசுங்கி போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. அவருடைய கிருபை நாம் உயர்த்தி பாடுவோமா? பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, 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 அல்லே அல்லேலூயா. வல்ல கிருப, நல்ல கிருப, வழுவாமல் காத்த சுத்த கிருப, அக்கினியில் வேகாமல் காத்த கிருப, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருப. வல்ல கிருப, நல்ல கிருப, வழுவாமல் காத்த சுத்த கிருப, அக்கினியில் வேகாமல் காத்த கிருப, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருப. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே கரங்களை உயர்த்தி பாடுவோமா? அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா.
கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ரீ பாபா ரானா ரபா ஷாபா ரா கலரா ராபா ரபலரு ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ரீ பாபா ராமா ரானா ரபா ரீ ஷாபா ரா கலரா மரோ குத்துரனு ரபோ ஆண்டவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துறோம் அப்பா, ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹாலேலூயா 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 தகப்பனே ராஜாதி ராஜாவே ஒன்றுமே செய்ய முடியாது தகப்பனே ராஜா. என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக நான் மூன்று விசை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அப்பொழுது கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு வழங்குகிறது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்ல அந்த வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வேளையிலும் உங்களுடைய எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் எல்லா காரியத்தின் மத்தியிலும் அவர் சமூகத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என் கிருபை உனக்கு போதும். அல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த கிருபையை நினைத்து அப்படியே வாயில திறந்து ஸ்தோத்தரிப்போம். ஹாலேலூயா தகப்பனே ராஜா. ஆண்டவரே உடைய கிருபை ஆண்டவரே எனக்கு போதும் சொல்லுவோமா, வாயில திறந்து சொல்லுவீங்களா? என் கிருபை உனக்கு ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு போதும், ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு போதும் தகப்பனே. உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவருடைய கிருபை போதும், உங்கள் சூழ்நிலையை மாற்ற அவர் கிருபை உங்களுக்கு போதும், அவருடைய சுகவீனங்களை பலவீனங்களை மாற்ற அவர் கிருபை உங்களுக்கு போதும். அப்படியே வாயில திறந்து ஸ்தோத்தரிங்க. ஹாலேலூயா தகப்பனே அப்பா, ஆண்டவரே உடைய கிருபை எங்களுக்கு போதும் தகப்பனே, ஆண்டவரே உடைய கிருபை மாத்திரம் தகப்பனே, ஆண்டவரே உடைய கிருபை மாத்திரம் Great is your faithfulness, O God. You wrestle with the sinner's heart. You lead us by still waters and to mercy. And nothing can keep us apart. Your grace is
ஊசியாய். Your grace is enough. Your grace is enough. Your grace is enough for me. அவருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த அன்பு நம்முடைய பலவீனத்தில மத்தியில பலவான்களை நடத்துவதற்கு அவர் பலவீனராகிய நம்மளை தெரிந்து கொண்டார். அந்த தேவனை அப்படியே உயர்த்துவோமா. அவருடைய இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அற்பப்படராகிய நமக்கு, நாம் சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆனாலும் நம்மை உயர்த்தி அவருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளையாய் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை உயர்த்தி பாடுவோமா. Your love and justice, God. You use the weak to lead the strong. You lead us in the song of your salvation, and all your people sing along. சபையார் மாத்திரம் பாடுவோமா. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு சியாய் remember your promise, oh God.
people, remember your children, remember your promise, oh God. நிறைவேறாமல் தகப்பனே ராஜா ஆண்டவரே, அது உங்களுக்கு திரும்பாது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீ முன்குறித்த எல்லா காரியங்களும் தகப்பனே அப்பா ஆண்டவரே, நீ நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ரீ பாரா நரா பாலா ராபா ராபா. யாரும் மௌனமா இருக்காம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. கர்த்தரை மத்தியில் அசைவாடு கொண்டு இருக்கிறார் அல்லவா அந்த தேவனை அப்படியே உயர்த்தி உயர்த்தி உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு போதும், உடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுங்க. உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவரா இருக்கிறார், உங்கள் சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார், உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார், உங்கள் தேவைகள் யாவையும் சந்திக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், அப்படியே ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம். அக்க பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க, நீங்களும் தேவனும் மாத்திரம். தேவனை நாம் துதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை புகழ வந்திருக்கிறோம், அவரை போற்ற வந்திருக்கிறோம். யாரும் மௌனமா இருக்காம அப்படியே உங்கள் சத்தத்தை உயர்த்தி, அக்க பக்கத்துல இருக்கிற யாரையும் நீங்க கவனிக்காம சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஸ்தோத்தரிங்க ஸ்தோத்தரிங்க ஸ்தோத்தரிங்க. ரீ பாரா நரா பாலா ரா பா ரா பா. ரீ சக்கரி நரா பரோ கொத்தர நரோ. ரீ பா 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 ரா பா ரா நா ரா கத்திர நரா பா. ரீ ஷா பா பா ரா பா ரா நரா பரோ கொர நரோ. ரீ பா ரா நரா பா ரா மா நா கத்திர நரா பரோ ரோ. ரீ பா 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 ரா பா ரா ரா சக்கரி நரா பா ரா ரோ. ரீ கா நா ரா மா நா ரா கத்திர நரா பா ரா பா. ரீ பா 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 ரா பா ரா பா ரா ரா சக்கரி நரா பா ரா ரோ. ரீ பா 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 ரா பா ரா ரா சக்கத்திர நரா பா ரா பா. ரீ பா ரா நரா பரோ கொத்தர நரோ ரோ. ரீ பா 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 ரா மா நா ரா சக்கரி நரா பா ரா ரோ. ரீ கா பா பா ரா நா ரா கத்திர நரா பா ரா பா. ரீ பா ரா மா நா ஷா பா ரா கல ரா மா நோ போரோ. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை அழைத்த தேவனே ராஜா. ஆண்டவரே எங்களை தொட்ட தேவனே அப்பா. ஆண்டவரே நீர் இல்லாமல் தகப்பனே நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே அப்பா. ஆண்டவரே நாங்கள் வாழ்வதும் உடைய கிருபை தகப்பனே, நாங்கள் வளர்வதும் உடைய கிருபை தகப்பனே ராஜா. ஆண்டவரே உடைய கிருபை இல்லாம ஆண்டவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, எங்கள் மேலுடைய கிருபையை தகப்பனே ராஜா இந்த நாளில் அளவில்லாமல் ஊற்றுங்கன்னு சொல்லி என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே என்று சொல்லி இந்த வரிகளை உணர்ந்தவளாய் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பாடுவோமா. ஆமென். ராஜாண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வதும் உங்க கிருபை, நான் வளர்வதும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்வதும் உங்க கிருபை, நான் வளர்வதும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. தனிமையில் நாம் அழுத போது நம்மை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. தள்ளாடி நாம் நடந்த போதும் நம்மை தாங்கிட நம்முடைய தேவனை தவிர நம்மிடத்தில் யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் எல்லாம் நம்முடைய கண்ணீரை அவர் துடைத்த தேவன் அல்லவா அந்த. அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இல்லைன்னா
நாம ஒன்றுமே இல்லை. அந்த தேவனை உயர்த்தி இந்த வரிகளை உணர்ந்து அவளாய் பாடுவோமா. தனிமையில் நான் அழுத போது தேர்ச்சிட யாரும் இல்லை, தள்ளாடி நான் நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் நான் அழுத போது தேர்ச்சிட யாரும் இல்லை, தள்ளாடி நான் நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருப, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருப. உங்க கிருப இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருப இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல நம்மிட எதுவும் இல்லை. தகுதியில்லாத நம்மை அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கார் அல்லவா. அந்த கிருபையை நிறைத்து நாம் பாடுவோம். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, பெறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருப, தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருப. உங்க கிருப இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருப இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருப இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வதும் உங்க கிருப, நான் வளர்வதும் உங்க கிருப. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்வதும் உங்க கிருப, நான் வளர்வதும் உங்க கிருப. என்னை உயர்த்தி வைத்தீரே உக்கிருபையே. உங்க கிருபை வேண்டும், கரங்களை உயர்த்தி பாடுவோமா. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான்
கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே கிருபைக்காய் நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே உடைய இரக்கத்துக்காய் நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே உடைய ஆண்டவரே தயவுக்கா உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 8 மாதங்கள் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த 9வது மாதத்துக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிற நமக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்கிற வாக்கு தத்தம் சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே இரட்டிப்பான நன்மைகளை தந்து நம்மை நம்முடைய கரங்களையும் நம்முடைய கிரியைகளையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியே கண்களை மூடிந்த வாக்குத்தத்திற்காக நேராய் நம்மை ஒப்புவித்து நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே இந்த கடந்த 8 மாதங்களிலே கண்மணி போல் பாதுகாத்து தகப்பனே. ஆண்டவரே இந்த 9வது மாதத்துக்குள்ளாக ஆண்டவரே அடியெடுத்து வைத்திருக்கிற எங்களை தகப்பனே ராஜா அட நல்ல சுகத்துடனும் பலத்துடன் பாதுகாத்தே தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாதத்திலே தகப்பனே ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே சபையாராகிய நாங்கள் தகப்பனே ராஜா ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவரே சுதந்திரத்துக் கொள்ள ராஜா ஆண்டவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவன் தகப்பனே ராஜா இவருடைய வாழ்க்கையில தகப்பனே எல்லா காரியங்களும் தகப்பனே ராஜா ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் ஆண்டவரே நிரம்பத்தக்க கிருபைகளை தருவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகளால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நிரம்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாள் முதல் தகப்பனே ராஜா ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள், எங்கள் தேவைகள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி தகப்பனே ராஜா உடைய வாழ்க்கையை தகப்பனே ராஜா இரட்டிப்பான நன்மைகளால் ராஜா நீ நிரப்ப போற தெய்வத்தாய் உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே குடும்பத்தின் ஒவ்வொருத்தர் மேலும் தகப்பனே ராஜா ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஆண்டவரே சபையாகிய அனைவர் மேலும் தகப்பனே ராஜா இந்த வாக்குத்தத்தை நாங்கள் ஆண்டவரே பதிகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே இந்த வாக்குத்த வசனத்தை ராஜா ஆண்டவரே ஒரு சுதந்திரத்துக் கொள்ள ராஜா அனுதினமும் தகப்பனே ராஜா ஆண்டவரே உடைய சமூகத்திலே ராஜா இந்த வாக்குத்தங்களை அறிவு ஆண்டவரே ஆண்டவரே அறிவித்து தகப்பனே ராஜா ஆண்டவரே ஆண்டவரே சுதந்திரத்துக் கொள்ள இந்த ஆண்டவரே கிருபை தரப்படையை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. காணிக்கைகளுக்காக தசம பாகங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால விளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்றைக்கு உமக்கு கொடுக்குற காணிக்கைகள், இந்த சம்பவாகங்கள் இன்னுமாக ஆண்டவரே உம்முடைய மக்கள் ஊழியத்துக்காக என்னென்ன பகுதியில் ஆண்டவரே உதவி செய்கிறார்களோ எங்கள் மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே குறையின்றி அவர்களுக்கு எல்லாம் நன்மை நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மக்கள் எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு வாழும்படியாக வாழ்த்தி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே ஒரு குறையும் இல்லாமல் எங்கள் மக்களை எல்லாரையும் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் ஆண்டவரே கர்த்தாவே மீதி எடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் சபையில் உள்ள மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு சொந்த வீட்டை நீ தருவீராக. ஆண்டவரே வாகன வசதி இல்லாதவர்களுக்கு வாகன வசதிகளை தாங்க, சொந்த இடம் இன்னும் வாங்காதவர்களுக்கு சொந்த இடத்தை நீ தாங்க. ஆண்டவரே தேவன் தாமே எங்கள் மக்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதியுங்க. எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் மீதி எடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தை நீ தெரிவீராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. நீர் எங்களோட ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடும்பொழுது ஆண்டவருக்கு காணிக்கைகள் தசம பாகங்கள் செலுத்தலாம். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏ ஏ ஏ. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் இருக்கிறேனே ஏ ஏ ஏ. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏ ஏ ஏ.
போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் இருக்கிறனே கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்தில்ல எல்லா கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்தில்ல எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 படிக்கல உயரல பட்டதாரியாகல ஆனாலும் வாழ்கிறனே நிற்கிறேன் நிர்மூல மகாமலே இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறனே படிக்கல உயரல பட்டதாரியாகல ஆனாலும் வாழ்கிறனே நிற்கிறேன் நிர்மூல மகாமலே இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறனே கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்தில்ல எல்லாம் கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்தில்ல எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் யாவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா ஆமென் இப்பொழுதும் நம் மத்தியில் நம் தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள் ஆமென் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார் மகிமை பூமை கண்டோ மாட்சிமை பூமை கண்டோ மகிமை பூமை கண்டோ மாட்சிமை பூமை கண்டோ திருரத்தமே தா வீடுகளை கொடுத்தே
மகன தெரிந்து கொண்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக யாராயில் ஒருவர் ஜெபிக்கலாம். நாளை நீங்க ஆசீர்வாதத்தை தாங்க, உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேச முடியாது. நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களுடைய போதகரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. அப்பா உடைய வார்த்தை எங்களை கட்டவும் அப்பா எங்களை எழுப்பவும் முடியாது. நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா உடைய வார்த்தைக்கு உயிர் உள்ளது தகப்பனே. எங்களை உயிர்ப்பிக்க முடியாது. நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உடைய வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேச முடியாது. நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் இப்ப இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சின்ன பிதாவே. ஆமென். கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஆன்லைன் மூலமாய் ஆண்டவருடைய செய்தியை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு The Table of Grace. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. May the Lord bless those who are watching this online. The topic of today's sermon is The Table of Grace. கிருபையின் பந்தி, கிருபையின் மேஜை என்று நாம் தமிழில் அதை சொல்லலாம். It's called the table of grace. நாம் அனைவரும் கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We all live by the grace of the Lord. கிருபையின் பாடல்களை இந்த நாளிலே அதிகமாக பாட கர்த்தர் உதவி செய்தார். The Lord helped us to sing songs of grace. அவருடைய கிருபைக்காக நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாமா? Let's clap for thanking the Lord's grace. உங்களுக்கும் உங்கள் அருகிலே அமர்ந்திருப்பவர்களுக்கும் தேவன் தந்திருக்கிற கிருபையை எண்ணி பக்கத்தில் உள்ளவர்களுடைய முகத்தை பார்த்து நல்ல புன்சிரிப்போடு, ஏளன சிரிப்பல்ல, புன்சிரிப்போடு சந்தோஷமாக மறுபடியும் ஒரு முறை கரங்களை தட்டி மகிழ்ச்சி அடையலாமா? ஆமென். Turn to the person next to you, smile and clap and thank the Lord for his grace. சோ இந்த நாள் வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். We are going to meditate the Lord's word today. முதலாவது குறிப்பு, a memorial of Christ's sacrifice. கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவுகூரும்படியான இந்த நாளுக்காக ஆண்டவரை துதிப்போம். The first point is கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவுகூரும்படியாக கர்த்தருடைய பந்தி நமக்கு நினைப்பூட்டுகிறது. The table of the Lord reminds us that it's a memorial of Christ's sacrifice. 1 கொரிந்தியர் 11:23 லிருந்து 26 முடிய. Let's read from 1 Corinthians chapter 11 verses 23 to 26. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவரை நினைவு கூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். He said in remembrance of the Lord. ஆண்டவரை நினைவு கூறுதல் என்றால் என்ன? Act of, we must remember act of atonement. அதாவது சிலுவையிலே அவர் நமக்காக செய்த பூரண தியாகத்தை நினைத்து பார்க்கும் ஓர் அழைப்பு. What does it mean to remember what the Lord did? It means to remember what he did for us on the cross. சிலுவையிலே நாம் நினைக்க வேண்டியது நம்முடைய சால்வேஷனுக்காக, ரட்சிப்புக்காக அவர் செலுத்தின விலை மதிப்பில்லாத அந்த இரத்த கிரயத்தை நினைத்து பார்க்க ஒரு அழைப்பு. It's a calling to think about and realize the price that was paid for our salvation. சோ அவர் நமக்காக ஆண்டவர் செய்த தியாகம் என்ற விஷயத்தை நாம் அனைவரும் நினைவுகூரும்படி கர்த்தருடைய பந்தியிலே நாம் ஆசரிக்கிறோம். So at the Lord's table we remember Christ's sacrifice. So தியாகம் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை
கிறிஸ்தவ வாழ்க்கையில. So in the Christian life, sacrifice is a very important word. இந்த தியாகம் பல கோணங்களிலே நாம் அதை உபயோகிக்கிறோம். We use the word sacrifice in many angles. தனக்கு கூட இல்லாமல் நமக்கு ஏதேனும் யாராலும் செய்தால் அதற்கு பெயர் தியாகம். We say it's a sacrifice if someone doesn't have something but still does something for us. பிள்ளைகளின் கவனத்திற்கு, உங்கள் பெற்றோர் தங்களுக்குள்ள அநேக சௌகரியங்களை குறைத்து கொண்டு உங்களுடைய நல்வாழ்வுக்காக செலவு செய்து படிக்க வைத்து பெஸ்ட் லைஃப் கொடுக்கிறார்கள் என்றால் தியாகம். Attention to the children, if your parents sacrifice their lives to do everything for you, it's a very great sacrifice. ஊழியக்காரர்களும் சபைக்காக ஊழியத்திற்காக எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்களை பட்டு அவர்கள் ஊழியத்தை கட்டி எழுப்புகிறார்கள் என்றால் அதை உணர வேண்டும். அதற்குள்ளே இருக்கிற தியாகங்களை கண்டுபிடிக்க வேண்டும். Even at the church, the pastors who lead the church go through so many hardship, but still if they are sacrificing their life, it means it's a great sacrifice. கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே கொண்ட தியாகங்களை நினைத்து பார்க்க வேண்டும். We have to remember the sacrifice on the cross. அதனுடைய பொருள் என்னவென்றால் அதை நினைத்து பார்த்து ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக, அவருடைய வேலைக்காக, அவர் நாம மகிமைக்காக தியாகம் செய்ய முன் வர வேண்டும். It means that we have to think about it, remember and work together to build the kingdom of God. தியாகம் என்றால் என்ன? What is sacrifice? Doing something beyond your ability. Sacrifice means doing something beyond a person's ability. உங்களுடைய சக்திக்கு மேலே, உங்களுக்கு இருக்கிற பலத்திற்கு மேலே ஏதாலும் நீங்கள் செய்வதற்கு பெயர் தான் தியாகம். If you're doing something more than you can actually do, it means you're doing a sacrifice. கொரியாவிலே பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவர்கள் தேவாலயம் கட்டுவதற்காக அறிக்கை விட்ட பொழுது, in Korea when Pastor Paul Yankicho he informed about building a church, தான் வைத்திருந்த விலையேற பெற்ற ஒரு வெள்ளி தட்டை கொண்டு வந்து காணிக்கையாக ஒரு தாயார் கொடுத்தார்கள். அது ஒன்றுதான் அவளிடத்தில் விலையேற பெற்றதாக இருந்தது. A lady, she had a very valuable silver plate and that is what she gave as an offering. அதற்கு பெயர் தான் தியாகம். That is sacrifice. இன்னொருவர் அவர் உழுது கொண்டிருக்கிற இரண்டு மாடுகளில் ஒரு மாட்டை விற்று அதை ஆண்டவருடைய ஆலயம் கட்ட கொடுத்துவிட்டு அடுத்த நாள் அவர் உழுவதற்கு தன்னுடைய மகனை பூட்டி அவர் உழுதிருக்கிறார். அதற்கு பெயர் தான் தியாகம். Another man, he had two ox, he sold one and he used that for building the church. இவைகளெல்லாம் பல புத்தகங்களிலும் சொல்வாயிலாகவும் நாம் காதில் கேள்விப்பட்டவைகள். These are things that we've read from books and also heard. நான் கொரியாவுக்கு சென்ற பொழுது ஒரு சகோதரன் இடத்திலே நான் கேட்டேன், எல்லாரும் கார் வைத்திருக்கிறார்கள், ஏன் நீங்கள் கார் வாங்கவில்லை என்று. When I went to Korea, I asked a person, everyone has a car, why don't you have one? அவர் சொன்னார், நான் BMW புதிய கார் வைத்திருந்தேன், எங்களுடைய போதகர் மிஷனுக்காக ஒரு அழைப்பு கொடுத்தார், தேவையை பற்றி சொன்னார், ஆவியானவர் என்னோடு பேசினார், என்னுடைய புதிய BMW காரை கீயை கொண்டு போய் கொடுத்து அதை விற்று மிஷனுக்கு தேவைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டேன் என்று சிரித்த முகத்தோடு சொன்னார். He told me I had a BMW, but when pastor informed that there is a mission work at church, I went, I sold the BMW and donated. நான் மிகவும் ஆச்சரியமாய், நீங்கள் எல்லாம் என்னை வெறிக்கிற மாதிரி போது பார்க்கிறீர்கள் அல்லவா, அதே போல நானும் ஆச்சரியமாய் பார்த்தேன். Just like how you are looking at me surprised, I looked at him the same way. அப்போது அவர் சொன்னார், நானும் சம்பாதிக்கிறேன், என் மனைவியும் சம்பாதிக்கிறார்கள், என் மனைவியினுடைய சம்பளத்திலே எங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம், எனது சம்பளம் முழுமையும் மிஷனுக்காக எல்லா மாதம் கொடுத்து விடுகிறேன் என்றும் சொன்னார். And he also said, I am earning, my wife is earning, we live with my wife's salary, but mine goes for the missions. நான் சொல்கிற இந்த தியாக விஷயம் யாரோ சொன்னதல்ல, நேரில் நானே என்னிடத்திலே அவர் சொன்ன அவருடைய வாழ்க்கையினுடைய உண்மை தியாக கதை இது. This story that I'm telling you now is not heard from somewhere else, but was directly conveyed to me. கிறிஸ்து வாழ்க்கை என்று சொல்வது என்னால் முடிந்ததை செய்வேன் என்று சொல்வது அல்ல. Christian life is not doing what you say that you can do. இயேசு கிறிஸ்து என்னால் முடிந்ததை செய்வேன் என்றால், கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் போது இவ்விதமாக சொன்னார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று எழுப்பி வந்திருப்பார்.
If Jesus said and did the same, he would have prayed in Gethsemane saying, Lord, if you can remove this cup away from me, please remove it, and he would have walked away. ஆனால் ஆயினும் என் சித்தமல்ல உம் சித்தத்தின்படி என்று ஒப்புக்கொடுத்து இவ்வளோ பெரிய சிலுவை தியாகத்தை நமக்காக அவர் சுமந்தார். But he didn't do that. He said, it's your will and not mine. And he did this great sacrifice. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, திருச்சபைக்காக, திருச்சபையின் பணிகளுக்காக தியாகம் என்ற சொல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, அனுபவமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். We have to realize how deep the word sacrifice is embedded in our hearts when it comes to God's kingdom and church. நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். Whatever we sow, we reap. So உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விதைக்கிற காலம், நீங்கள் விதைக்கிற காலத்திலே விதைக்கவில்லை என்றால், அறுக்க வேண்டிய காலத்தில் எல்லாரும் அரிகளை அறுத்து தலையில் வைத்து சந்தோஷமாக நடமாடும் போது நீங்கள் எம்டியாக இருக்கிற ஒரு நிலை வரும். தியாகம் என்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். So if you don't sow at the right time when others reap, you will not have a harvest. தாங்குண்ணா பாரத்தை நமக்காக இயேசு சுமந்தாரே, அது தியாகம். The burden that Christ carried for us, it's a sacrifice. கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக கிறிஸ்து மரித்தாரே, அது தியாகம். When we were sinners, he paid his price, and that is sacrifice. இத்தனை பாடுகளையும் அவர் அனுபவிக்க வேண்டும் என்ற நிலை அவருக்கு இல்லை, ஆயினும் நமக்காக செய்தாரே, அது தியாகம். It was not necessary for him to carry our pain, but still he did that, and that's a sacrifice. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல தியாகங்களை சகிப்பதினாலே, நம்முடைய ஊழியத்தின் மூலமாக, நம்முடைய கொடுத்தலின் மூலமாக அநேகர் பயனடைகிறார்கள் என்றால் அது தியாகம். Even when we give to the Lord for the ministry, and when people are getting used, when people use that, it's a sacrifice. ஒரு மாதத்திற்கு எத்தனை பிரியாணி சாப்பிட்டோம் என்பதற்காக கர்த்தரை துதிப்பதை விட, more than praising the Lord for how many biryani we had in a month, ஒரு ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய துணிகளை எடுத்துக்கொண்டு வாழ்கிறோம் என்று மிகவும் உச்சகட்ட சந்தோஷத்திலே தேவனை துதிப்பதை விட, instead of more than praising the Lord for the new clothes that we get every month, அவைகளிலே கொஞ்சம் தியாகம் செலுத்தி ஹோம்லெஸ் பீப்புளுக்கு நானும் கூட தான் உதவி செய்கிறேன், என்னுடைய உணவையும் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று சொல்வது பெரிய தியாகம். When we say that I donate to the homeless people and they eat from that, it's called sacrifice. எல்லா மாதமும் கண்டிப்பாக நான் புதிய சாரி கட்டியே ஆக வேண்டும், புதிய ஷூ போட்டே ஆக வேண்டும், புதிய ஷர்ட் போட்டே ஆக வேண்டும் என்று வாழ்வதை விட மற்றவர்களுக்கு நாம் உதவியாக இருப்பது ஒரு தியாகம். More than saying that I'm going to buy a new dress every month, when we live for others, it's a sacrifice. நம்முடைய பட்ஜெட்டிலே நமக்கு வருகிற வருமானத்திலே சிறிதோ பெரிதோ தியாகத்திற்கென்று ஒரு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். With the big or small in what we earn when we give something for donations. கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையின் துவக்கமே இயேசுவினுடைய தியாகத்தில் அடங்கி இருக்கிறது. Our life started with Christ's sacrifice. என்னை நினைவு கூரும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். He said, do this in remembrance of me. அப்படி என்றால் கிறிஸ்துவினுடைய தியாகத்தை நினைவு கூறுவதன் மூலம் நாம் ஒவ்வொருவரும் அந்த தியாக வாழ்க்கையிலே பெரிய அளவிலே வளர்வோமாக. Let's all grow in the life of sacrifice when we think about அன்னை தெரசா அவர்கள் மரித்தபோது, நோபல் பரிசு பெற்றவர்கள் மரித்தபோது ஒரு பிளேட்டும் டம்ளரும் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. Mother Teresa, she won the Nobel Prize. When she passed away, she just had a plate and a tumbler. அவங்க அவ்வளவு தியாகமாய் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். We all know how much she sacrificed. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வெறும் பாடுவது, துதிப்பது, ஸ்தோத்திரம் சொல்லுவது, ஆவியில் நிறைவது, அந்நிய பாஷை பேசுவது ஒரு ஒரு பகட்டான வாழ்வுக்கு நேராய் போவது அல்ல. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் தியாகம் இருக்க வேண்டும். It's not that we just live by worshipping and praising, that's not enough, but we should have sacrifices in our life. இன்று நாம் ஒரு அழகிய கட்டடத்தில் அமர்ந்திருக்கிறோம். We're sitting in a beautiful building today. செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். செகண்ட் ஃப்ளோர் இருக்கிறது, மொத்தம் ground floor இருந்து மூன்று ஃப்ளோர் இருக்கிறது. We are sitting in the first floor, we have the second floor. இதற்கு பின்னாடி இருக்கிற தியாகங்களை நினைத்து பாருங்கள். Think about the sacrifices behind. எவ்வளவு பேர் இதற்கு தியாகம் செய்திருப்பார்கள்? How many people would have contributed? எவ்வளவு பேர் இதற்கு உதவியாக இருந்திருப்பார்கள்? How many people would have helped? இந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஒரு முறை கம்ப்ளீட்டாக பூச்சு வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. They were actually painting the first level after doing the works. Plastering work. They were plastering. Plastering work நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது
சனிக்கிழமை பேமெண்ட் கொடுக்கணும், ஒரு பெரிய தொகை பேமெண்ட் கொடுக்க வேண்டும். We had to give a huge payment on Saturday. வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒன்றுமே இல்லை. We had no cash until Friday. ஹலோ, எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். Amen. சனிக்கிழமை வரப்போகுது, அடுத்த நாள் சனிக்கிழமை. The next day was a Saturday. என்ன செய்யறனே தெரியல. And we didn't know what to do. வேலை செய்துட்டுருக்குறாங்க, அந்த கார்னர் பக்கம் பிளாஸ்டிங் பண்ணிட்டுருக்குறாங்க, அந்த இடத்துல நின்று அப்படியே யோசிச்சுட்டு ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல நாளைக்கு. They were plastering the corner of the wall and I was standing and wondering what I'm going to do. இங்கிலாண்டிலே ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையிலே பெரிய கஷ்டம் வந்து, திடீர் கஷ்டம் வந்து, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், பேங்க்லேருந்து அவருடைய மணியெல்லாம் எடுக்க முடியாதபடிக்கு பேங்க் உத்தரவு போட்டுருச்சு, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டு காசு இல்லை. There was a huge businessman in the UK and suddenly his accounts got freezed and he was not able to withdraw money and he didn't have food. And the time la enudaiya magan ange padithu kondirundanaala ange bank la 1500 pounds adhaadu namma panathukku 1 lakh rupaya nu veinga correct ah vachirundar. So when my son was studying in the UK he had 1500 pounds in his bank account. Enna kuda consider pannala அவங்களுடைய நிலையை பார்த்து அப்படியே 1500 பவுன்ஸ் கொடுத்துட்டாரு. He didn't even consult with me but he withdrew all the money and gave it to the businessman. அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, டாடி இந்த மாதிரி என் மனசுல தோணிச்சு கொடுத்துட்டேன்னு. And then after that he called me and told me that I gave it to him. தம்பி நீ 3000 பவுன்ஸ் ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ண போற? அடுத்த 1500 பவுன்ஸ்க்கு என்ன பண்றோம்னு யோசிச்சிட்டு இருக்கோம், நீ இப்படி பண்ணிட்டியே, என்ன பண்ண போற? And I immediately asked him, you have to pay 3000 pounds as your fees, what are you going to do for that money? சிரிச்சிட்டே சாம்சனா, தெரியல டாடி என்னன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு முடிச்சிட்டான். And he just laughed and he said I have no idea. ஏதோ ஒரு முகாமிற்கு, ஒரு கேம்புக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு இந்திய சகோதரியை சந்தித்திருக்கிறான். So when he went for a camp he had met an Indian lady. அந்த சகோதரி வந்து திருச்சிக்காரங்க, ஆனால் அங்கே போய் செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்தியாவுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லாமல் ஆயிட்டாங்க. So she is actually from Trichy but she had settled in the UK and there was no connection between her and so India. Sam from Trichy nonne and amma ku romba santhosham. And when she heard that Sam, Pastor Sam was from Trichy, she was very happy. Father day naanum Trichy daanda, naan Trichy ku vandu romba varsha aachidaanu santhoshapettu mobile number vaangi poitaanga. And as soon as they met she was very happy and they exchanged phone numbers. So Sam vandu fees kattra naal nerungudhu and the day to pay the fees was getting closer. Avanti kaas illa. He also didn't have money. திடீரென்று அந்த அம்மா பேங்க் டீட்டெயிலாம் கேட்டு, and suddenly she asked him for his bank details. 1500 பவுன்ஸ் அவங்க ஒரு கிஃப்டாக சாம்க்கு அனுப்பிட்டாங்க. And she sent 1500 pounds as a gift. அதோடு இவன் வேலை செய்த இடத்திலிருந்து கிடைத்த கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எல்லாம் சேர்த்து ஃபீஸை கட்டி விட்டான். And he collected money from the places he had worked and he paid the fees. அந்த பிஸ்னஸ் மேன் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டார் என்று சொன்னேன் அல்லவா? And that businessman who didn't have money, அவருக்கு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு முதலாவது பேங்க் ரிலீஸ் பண்ணி பணத்தை எடுக்கலாம் என்று சொன்ன உடனே, after a few months when the bank released his account and they said he could withdraw money, அவர் 1500 பவுண்ட் எடுத்து நம்முடைய கட்டுமான பணிக்காக அவர் வந்து 1500 பவுண்டை அனுப்பி வைத்திருந்தார். அந்த வெள்ளிக்கிழமை நான் நின்று யோசிச்சுட்டு இருந்தபோது எனக்கு அந்த மெசேஜ் வந்துச்சு. ஸோ ஹீ ஆக்சுவலி ரீபேட் பாஸ்டர் சாம் ஃபார் திஸ் 1500 பவுன்ஸ் அண்ட் ஹி டொனேட்டட் இட் ஃபார் பில்டிங் சர்ச், பில்டிங் ஆர் சர்ச். ஐ வாஸ் ஸ்டாண்டிங் அண்ட் திங்கிங் அபவுட் இட் அண்ட் ஐ காட் த மெசேஜ். அந்த அமௌண்ட் வந்ததுனால நேராக போய் நான் அந்த ஒரு ப்ரைவேட் பேங்க்னு நினைக்கிறேன், முத்தூட்டுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், போய் அந்த பணத்தை எடுத்து அடுத்த நாள் எல்லாம் செட்டில் பண்ண கத்துற உதவி செய்தார். ஸோ ஐ இமீடியட்லி வென் வித்ட்ரூ தி மணி அண்ட் தென் ஐ வாஸ் ஏபிள் டு செட்டில் ஆல் தி expenditure. உங்களுக்கு தெரியும், ஒரு மூணு பேர், நாலு பேர், அஞ்சு பேர் குடியிருப்பதற்காக ஒரு சின்ன சைஸில் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸில் வீடு வாங்கிட்டு நீங்கள் எல்லாம் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியுது தானே? ஸோ ஃபார் த்ரீ ஆர் ஃபோர் ஐ மீன் ஃபோர் ஆர் ஃபைவ் பீப்புள் டு லிவ் யூ ஆல் பாட் அ ஹவுஸ் அண்ட் யூ நோ ஹவ் ஹார்ட் இட் இஸ். ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு சர்ச்சு, ஒரு மிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. Do you know how hard it is to establish a ministry or a mission? நீங்களே இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? நீங்களே யோசித்து பாருங்கள்,
இந்த கட்டடங்கள் எல்லாம் இங்கே கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் செய்த தியாகங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் கான்ட்ரிபியூஷனை யோசித்து பாருங்கள். பர்சனலாக ஒவ்வொருவர் யோசித்து பாருங்கள். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு பேர் வெளியில் இருந்து இதற்கு ஆதரவு செய்திருப்பார்கள் என்று உங்களுக்கு புரியும். As you're sitting here, think and realize how hard it would have been to build this building. எவ்வளவு பேருடைய தியாகம். How many people have sacrificed? தியாகம் இல்லாத ஊழியம் செய்ய முடியாது. You can't do ministry without sacrifice. எல்லாத்துக்கும் தியாகம் தேவை. You have to sacrifice. நான் எங்கே ஊழியத்திற்கு போனாலும் வந்தாலும் இரவு பகல் பாராமல் ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி பண்ணி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உறக்கமத்தையெல்லாம் இழந்து நிறைய ட்ராவல்லாம் பண்ணி கிடைக்கிற அவ்வளவு காணிக்கை கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஜெனரல் ஃபண்டிலே உள்ளே போட்டு 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 இந்த கட்டடங்களை எல்லாம் இவ்வளவு அழகாக நிறுத்துவதற்கே கர்த்தர் உதவி செய்தார். The Lord has helped us to bring up this building after so many after collecting so many ministries that we have traveled around. It has been really hard. யோசிச்சு பாருங்க. Think about it. ஜனங்கள் மேலே கஷ்டத்தை விட வேண்டாம். ஜனங்கள் மேலே கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்மால் இயன்ற தியாகங்களை சகிப்போம், கஷ்டங்களை சகிப்போம் என்று எவ்வளவு வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Think about it when we say that we don't have to burden the people and do all the work by ourselves. ஆனால் எல்லாரும் சேர்ந்து தியாகம் சகித்தால் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யலாம். If we all come together and bear this sacrifice, how much great things. பக்கத்திலே உள்ளவர்களை பார்த்து மலர்ந்த முகத்தோடு சொல்லுங்கள், வாருங்கள் தியாகம் செய்வோம் என்று ஒரு அழைப்பு கொடுங்க. Turn to the person next to you and tell them, come on, let's do a sacrifice. வாயை திறந்து பேசுங்க, வாருங்கள் தியாகம் செய்ய வாருங்கள் சொல்லுங்க. தியாகம் என்ற விஷயத்திற்கு நம் கையிலே இருக்க வேண்டும் என்பது அல்ல பேசிக் ட்ரூத். The basic truth behind a sacrifice is not saying that I have it in my hand. நல்லா யோசிச்சு பாருங்க. என் கையில இருந்தால் நான் செய்ய மாட்டேனா என்று பேசுவது என்று சொல்வது அது ரொம்ப சாதாரணமான மேட்டர். It's very simple when we say will not I do this if I have it in my hand. ஆனால் என் கையில எதுவும் இல்லை என்றாலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தீவிரிப்பதுதான். But even though you don't have anything in your hand when you say what should I do? தியாகம் என்று சொல்வது என்னிடம் இருப்பதிலேயே சிறந்ததை எப்படியாயிலும் என் ஆண்டவருக்காக சேவைக்காக செய்ய வேண்டும். எதை இழந்தாலும் என் ஆண்டவரின் சேவையிலே என்னுடைய பங்கை நான் இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான். Thinking that I should do something for the Lord, for his ministry, for the church is called sacrifice. சிலுவையிலே இயேசு செய்த தியாகம் தான் நமக்கு மிகப்பெரிய இரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. கரங்களை தட்டி மாபெரும் இரட்சிப்பிற்காக ஆண்டவரை துதிப்போம். Christ's sacrifice was a price that was paid for our salvation. இரண்டாவது குறிப்பு 1 கொரிந்தியர் 11:26 சொல்கிறது. 1 Corinthians chapter 11 verse 26 says ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் a proclamation of his death, மரணத்தை குறித்த பிரகடனம். The table of grace is a proclamation of his death. மரணத்தை குறித்த பிரகடனம் என்பது என்ன? இயேசு எதற்காக மரித்தார் என்ற அந்த நோக்கத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது. It is a proclamation of his death saying why, why did he do that sacrifice. So விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவருடைய தியாகத்தை நினைவுகூரவும் அவர் வந்த நோக்கத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு உண்டு. So we have the responsibility to believe and proclaim the death or sacrifice of the Lord. இன்றைய கிறிஸ்தவர்கள் பரவசத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். So these days Christians they're enjoying a lot. ரொம்ப பரவசம். என்ன ஆனந்தம் பரவசமாக இருக்கிறது. They are all having so much fun. அடுத்து பாத்தீங்கன்னா மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், பெரிய பரவசம். They are always in an elated state. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். கை தட்டிட்டு நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். பரவச பாடல்கள். We always sing songs of happiness nowadays. அல்ல, இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசு ஏன் வந்தார், எனக்கு என்ன செய்தார், உனக்கு என்ன செய்வார் என்பதை கொண்டு போய் சேர்க்காத வரைக்கும் நம்முடைய கிறிஸ்தவத்தின் அனுபவம் அது நிச்சயமானதல்ல. Unless we proclaim the sacrifice of the Lord in our lives, our Christian life is not true. The purpose of Jesus' first coming proper pronounce பண்ணணும், புரிய வைக்கணும் மற்றவர்களுக்கு. We have to make others understand the first coming of Jesus. காலையில எழும்பி பயங்கரமான ஜெபம் செய்து ஒரு காஃபி.
We wake up in the morning and pray a very strong prayer and drink a cup of coffee. எத்தனை பேர் காபி குடிக்கிறவங்க இருக்கீங்க? How many of you drink coffee? காஃபி பீப்பிள் தலைகளை எல்லாம் கீழே போட வேண்டாம். காஃபி பீப்பிள் தலைகளை நிமிர்த்தி பாருங்கள். People who drink coffee, look at me. சங்கீதத்தில் வாசிக்கிறது போல வாசல் கதவுகளே உயருங்கள், தலைகளை உயர்த்துங்கள்ன்ற மாதிரி. Like we read in Psalms, காஃபி குடிப்பவர்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். யாரெல்லாம் காஃபி குடிக்கிறீங்க நல்லா கை உயர்த்தி காட்டுங்க. How many of you drink coffee? Okay, okay, நிறைய காஃபி, ரைட். அடுத்து டீ குடிக்கிறவங்களாம் கை உயர்த்தி காட்டுங்க. How many of you drink tea? ரைட், மகிழ்ச்சி. காஃபி குடிப்பவர்கள் சீக்கிரம் சாவார்கள், டீ குடிப்பவர்கள் அதற்கு பின்பு சாவார்கள் என்பதுதான் பிரமாணம். காஃபி குடிப்பவர்கள் சீக்கிரம் சாவார்கள், அதில் கொல்லி அதிகமாக இருக்கிறது. டீ குடிப்பவர்கள் அதிலே இருக்கிறது, கொஞ்சம் லேட்டாக சாவார்கள். சாவை பற்றி பேசுகிறேன், நீங்கள் இதயத்தை பற்றி பேசுகிறீர்கள். ஓகே. People who drink coffee will die sooner and people who drink tea will follow. ஆனால் ரெண்டுமே உடம்புக்கு நல்லதில்லை என்பது தான் உண்மை. But the truth is that both of them is நம்ம என்ன பண்றோம், காலையில நேரமே எழும்பி டீயோ காஃபியோ குடிச்சிட்டு தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கும் தோத்திரம் பண்ணிட்டு நல்லா ஜெபத்தை பண்ணிட்டு மத்தியானம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இரவும் ஜெபம் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இதுக்கடையில் வேற காலையில் 10:30-11 ஒரு பஜ்ஜி டீ, அப்புறம் சாயங்காலம் 5:30 விதவிதமான வடைகள்டா, ஒரு வடை இல்லைடா, விதவிதமான வடைகளை சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லது. இதுக்கு இதுக்கு இடையில் இந்த கிறிஸ்துவனுடைய அவருடைய முதல் வருகையினுடைய நோக்கத்தை எங்கேயாவது யாருக்காலும் சொல்கிறோமான்ற அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கிறது? We all wake up in the morning and go about with our daily routine, but in that routine, do we proclaim the works of the Lord? ஸோ நமக்கு ஒரு மனசாட்சி வேண்டும். We have to think about it. வசனம் என்ன சொல்கிறது? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். What is the word of the Lord says? It says, if we introspect, we நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. If we think that we are not sinners, it means that we are fooling ourselves. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் பிறரை குற்றப்படுத்த முடியாது, நாம் ஒவ்வொருவரும் குறையுள்ளவர்களாக இருக்கிறோம். So when we introspect, we cannot judge others, but we'll know that we all are sinners. விசேஷமாக ஆண்டவருடைய அந்த ஃபர்ஸ்ட் கம்மிங்கினுடைய பர்பஸையே பிறருக்கு சொல்லாத வாழ்க்கை என்று சொல்லுவது அதை குறித்த ஒரு குற்ற மனசாட்சி நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். We should all have a guilt when we don't proclaim the works of the Lord. So இரண்டாவது குறிப்பு என்ன? அவருடைய மரணத்தை பிரகடனப்படுத்த வேண்டும். So we should proclaim the death. மூன்றாவது குறிப்பு, participation in the body of Christ, சரீரமான சபையிலே பங்கு பெறுதல். So the third point we're going to see is a participation in the body of Christ. 1 Corinthians 10:16-17. 1 Corinthians chapter 10 verses 16 and 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அது இது வந்து சரீரமாகிய சபையிலே நம்முடைய ஐக்கியத்தினுடைய உண்மை தன்மையை விவரிக்கிறது. ஸோ திஸ் வேர்ஸ் டெபிக்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் தி சர்ச். உண்மையாக இந்த விஷயத்தில் நாம் சபையையும் சபை மக்களையும் ஐக்கியத்திலும் எவ்வளவு நிஜத்தன்மையோடு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். So we should think about how true we are when it comes to such relationship. எவ்வளவு ஜெனியூனாக நாம் இதில் காணப்படுகிறோம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். How genuine are we? யோசித்து பாருங்கள், ஒவ்வொருவரும் ஐக்கியத்திலே நாம் எப்படி இருக்கிறோம். How are we in the fellowship of the church? இது நம்ம குடும்பமாக எத்தனை பேர் நினைக்கிறோம்? How many of us think this is a family? இதே நிலவரம் என்னவென்றால் சர்ச்சுக்கு வருவார்கள் போவார்கள், ஆனால் ஒரு காரியம் என்று வரும்போது அவர்கள் இதயத்திலே சர்ச் இல்லை. People come and go come to the church and go, but when it comes to something important, they don't think about the church. நான் உங்களுக்கு ஒரு சகோதரன் என்று சொல்லுவேன் என்றால் நான் உங்களுக்கு சகோதரனாகவே இருக்க விரும்புவேன். If I say that I'm a brother, I will try and be a brother to you. உங்கள் வாழ்க்கையிலே
உங்கள் சகோதரனுக்குரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு ஆனால் இருக்க வேண்டும். But in your life, I should have the platform of being a brother. உங்களை நான் என்னுடைய சகோதரன் என்று நான் சொல்வேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நான் உங்கள் சகோதரன் தான் என்பதற்கு நீங்கள் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கணும். If I say that I am your brother, then you should have a platform in your life that says I am your brother. எனக்கு நிக்கிறதுக்கு பிளாட்ஃபார்மே தராம நான் மட்டும் உங்களுடைய பிரதர்னு சொல்லிட்டு இருந்தா நீங்களே என்ன பார்த்து சிரிப்பீங்க. நான் என்னடா என்னைக்குடா உனக்கு பிளாட்ஃபார்ம் தந்தேன், நீ எனக்கு பிரதர் பிரதர்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சிரிப்பீங்க, நீங்களே சிரிப்பீங்க. அப்போ நான் ஒரு முட்டாளாகி மாறிவிடுவேன். ஸோ இஃப் யூ டோன்ட் கிவ் மீ எ பிளேஸ் இன் யுவர் லைஃப், ஐ வில் பிகம் அ ஃபூல். ஸோ சர்ச்சில் அநேகராகிய நாம் ஐக்கியத்தில் பங்கெடுக்கும்போது ஒரே குடும்பத்தின் மக்கள் என்ற உண்மையான நிலவரம் நமக்கு இருக்க வேண்டும். So we as members of the church, when we partake of the Lord's body, we should know that we are one family. அதற்காக கருத்து வேற்றுமைகளே இருக்காது என்று பொருள் அல்ல. So that doesn't mean we'll have different, we'll not have differences of opinion. ஒரே குடும்பத்தில் எத்தனை கருத்து வேற்றுமைகள்? In one family itself, how many differences are there? காலையில் எழும்பினோடனே பிளஸன் வந்து இன்னைக்கு எனக்கு மசாலா தோசை வேணும்னு கேட்பான், அவன் அது அவன் கருத்து. In the morning, as soon as Blessan wakes up, he'll ask for masala dosa. பிளஸ்ஸி விடிய காலையிலேயே எனக்கு பீஸா வேணும்னு கேட்பான், அப்போ வந்து இங்கிலாண்டில் இருந்து வந்திருக்கிறான். பிளஸ்ஸி வில் ஆஸ்க் ஃபார் அ பீட்சா இன் த மார்னிங். ஜான்சன் எப்போதும் போல உருண்டை உருண்டையாக எனக்கு இட்லி வேணும்னு கேட்பான். ஜான்சன் வில் ஆஸ்க் ஃபார் இட்லிஸ். இதையெல்லாம் எப்படி ஈவினிங் சமாளிக்க போகிறான்றதான் கஷ்டமான வேலை தான். பட் மேனேஜிங் ஆல் ஆஃப் திஸ் இஸ் அ டிஃபிகல்ட் ஜாப் ஃபார் ஈவ். இதையெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரே குடும்பமாக ஒன்றா இருக்கிறாங்க எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் அக்கா, என் தம்பி, விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா? So there is a life where they manage all of this and live a peaceful life. விஸ்வாசிகள் கவனிக்கணும், ஐக்கியம் என்று வரும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஒரு வட்டம் போட்டு நீங்கள் தான் உலகம்னு வாழ்கிறீங்க பாருங்கள், ரொம்ப கஷ்டம். Living in a small circle of your family is not right. அநேகராய் இருக்கிற நாம், அம்மா அதை வாசிக்குமா? அநேகராய் இருக்கிற நாம், அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். இது எப்படியா விளக்க? அநேகரான நாம், ஒரே அப்பம், ஒரே சரீரம், one body of Christ, அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. It says we who are many are one body, for we all partake of one bread. நமக்கு என்னன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃபை நம்ம சரியா புரிந்து கொள்வதில்லை. We don't understand spiritual life properly. பர்சனலா நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு மாதிரி வாழ்ந்துக்கிறோம், பொது ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு மாதிரி பேசிக்கொள்ளுகிறோம், நடைமுறைப்படுத்துவதில்லை. We live an okayish personal life, but when it comes to things of the church or fellowship, we don't do the right things. ஆனால் இன்று நமக்கு வருகிற அழைப்பு என்னவென்றால், அனைவரும் சரீரமாகிய சபையிலே நீங்கள் உண்மையான, ஜென்யூனான, நிஜமான ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். But the calling that we have today is we should have a genuine participation in the body of Christ. கருத்து வேற்றுமைகள் மத்தியிலே வேற்றுமையில் ஒற்றுமை. We should have unity in diversity. ஆமாம். ஸோ நிறைய கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். Although we have so many differences, we should live together. மட்டும் அல்ல, body of Christ மேல அக்கறை இருக்கணும். You should care for the body of Christ. அன்பு இருக்கணும். You should love. அநேகர் ஜெபிக்கும் போது கவனிக்கிறேன், இந்த சபை இந்த சபை. When people pray, I observe, they say this church, this church. உங்க அம்மாவுக்காக எப்படி ஜெபிப்பீங்க? How will you pray for your mother? இந்த அம்மாவுக்காக. Will you say this mother? இந்த அப்பாவுக்காக. Or this father? இந்த மகனுக்காக. This son. அந்த இந்தனா என்ன, எவனோ யாரோ எனக்கு என்ன தெரியுன்ற ஒரு உறவற்ற வார்த்தைகள். Praying by addressing this is a very generic term. அநேகர் உறவு உள்ளத்தில் இல்லாததனுடைய விளைவு இது. This is a result of not having a proper relationship with the church. ஏன் அப்பான்னு சொல்றது இல்லையா? Don't we say my father? எங்கேயோ ஒரு ஆளு சொந்தக்காரர்னு வந்து நிப்பாரு, எப்பவோ ஒரு முறை வந்திருப்பாரு. There would have been a person, a very distant relative who met you very so many years back. வாயில இருக்கிற 10,000 பல்லையும் காட்டிட்டு சிரிச்சிட்டு ஏன் சொந்தக்காரர் அப்படி சொல்றது இல்லையா? Don't we show all our teeth and say he is my relative?
எங்கேயோ தூரத்து சொந்தமாக இருக்கும். ஹி குட் பி வெரி டிஸ்டன்ட். ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஏன் சொந்தக்காரர்னு சொல்கிறிய? உன் சபையை என் சபைக்காக ஜெபிக்கிறேன், என் சபை உனக்கு உறவு இருக்கா? You call your distant relative is my relative, but when it comes to your church, why don't you do that? ஆண்டவர் பூமியில் இருந்த காலத்தில் தேவாலயத்தின் மேலே பக்தி வைராக்கியம் கொண்டு அதை மிஸ்யூஸ் பண்ணவங்கள அடிச்சு துரத்தினார்னு வாசிக்கிறோம்ல. We read in the Bible that when people misuse the temple of God, he beat them and chased them away. So நமக்கு சபையின் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும், ஒரு பாசம் இருக்க வேண்டும், என்னுடைய ஆலயம் என்ற ஒரு பற்று இருக்க வேண்டும். So when we think about our church, we should have that kind of a feeling. என்னுடைய சபை எதிலும் குறைபடக்கூடாது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். You should feel that the church should not lack in anything. உங்கள் வீட்டுக்குள்ள போகிறீங்க, ஃபுல்லாக வௌவால் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது என்ன வீடா இது? இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு போயிடுவீங்களா? You go into your house and you see bats flying here and there, will you say, oh my god, what house is this, and will you go out of it? உனக்கு தெரியும் உன்னோட வீடு, உடனே ஆக்ஷன் எடுப்பேன், என்ன செய்யணுமோ செய்வேன். It's your house, so you'll take an immediate action. அந்த பாசம் ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. So that love should be reflected. உங்களுடைய பாசத்தை நீங்களே அளந்து பாருங்க. Measure your love. நீங்க உண்மையாவே கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அங்கமாக ஐக்கியமாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அன்பு துடிப்பு, பாசத்துடிப்பு சபையோடு உள்ள உங்களுடைய அந்த உண்மையான அந்த ஐக்கியத்தை அளவுகோலிட்டு அளந்து பாருங்கள். Measure your love if you have a genuine relationship with the church. உங்கள் ஹார்ட்டில் கை வச்சு சொல்லுங்க, ஆர் யூ ரியலி லவ் யுவர் சர்ச்? கீப் யுவர் ஹேண்ட் இன் யுவர் ஹார்ட் அண்ட் சே, டு யூ ரியலி லவ் யுவர் சர்ச்? உண்மையாகவே உங்களுக்கு சபையில் ஐக்கியம் இருக்கா? Do you really have a fellowship with the church? அதெல்லாம் இருக்கு, அது வேற எதுக்கு தான் ஐக்கியம் இருக்குது? எப்படின்னா கப்பலில் பெண்ணு வருதுடா, யார் யார் பெண்ணு கட்டிக்கிறீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒன்று வேணும், எங்கள் அப்பனுக்கு ஒன்று வேணுன்ற கதை தான். So if they say there's a ship or a boatload of ladies coming, how many of you want a girl? They'll say, I want one and my father wants one. மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறோம்டா, குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறோன்னா, ஐயா நான் சின்ன பையன்யா, எங்கள் அப்பன் கிழவையா, எங்கள் வீட்டில் ஆள் இல்லையா? இஃப் தே சே தே ஆர் டேக்கிங் பீப்புள் ஃபார் தி மிலிட்ரி, தி இமீடியட்லி சே, ஐ எம் அ சைல்ட் அண்ட் மை ஃபாதர் இஸ் அன் ஓல்ட் மேன். நல்லா வளர்ந்த பையன் கூட சின்ன பையன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் சின்ன பையன்யா அப்படிமா. ஈவன் த பர்சன் ஹூஸ் ஆல் க்ரோன் அப் வில் வேர். புரியுதுங்களா? நம்ம மனோபாவம் புரியுதா? தயவுசெய்து ஃபீல் பண்ணுங்கள், நீங்கள் ஃபீல் பண்ணணும். என்னென்னா ஹோலி கம்யூனியனுடைய டீப் மீனிங் என்னென்னா ஐக்கியம். Think about all of this. The meaning of the Holy Communion is fellowship. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். You have to love one another. நம்ம part of one family அப்படிங்கற எண்ணம் இருக்க வேண்டும். You should know that we are a part of one family. ஒருவருக்கொருவர் சர்வீஸ் பண்ண வேண்டும், சேவை செய்ய வேண்டும். We should serve one another. எதிலுமே one way கூடாது. We shouldn't live a single life. சபையில் இருப்பவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நாம் யாருக்குமே பயன்படாமல் இருந்தால் நாம் கெட்டிக்காரர்கள் அல்ல. It's not that when we are not useful to so many people, it doesn't mean that we are doing right. அப்படி கொஞ்சம் clever people இருக்கிறீங்க. There are also clever and smart people like that. அநேகரை இப்படி ஆல் யூஸ் பண்ணிக்கிட்டு விட்டுருவீங்க. நீங்க யாருக்கும் ஒண்ணுமே செய்யறது இல்ல. We don't do anything for others, but we use them. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க? Why are we like this? அது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? Don't you realize that it's a mistake? எல்லாமே mutual தானே. Isn't everything mutual? ஒருவருக்கு ஒருவர் தானே. Isn't it one person for the other? உங்களுக்கு நான் தேவை, எனக்கு நீங்கள் தேவை. I need you and you need me. நான் உங்களுக்கு உதவியா இருக்க வேண்டும், நீங்கள் எனக்கு உதவியா இருக்க வேண்டும். I need to help you and you need to help me. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். So we together should be helpful for the church. எத்தனை பேர் புரிந்துகொள்கிறீர்கள்? How many of you understand? இந்த விஷயத்தில், அதாவது சர்ச் லைஃப்பில் வந்த பிறகு நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, நான், என் குடும்பம் வட்டம் போட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா முதல்ல வந்து ஹோலி கம்யூனியனுடைய மீனிங்கை நீங்கள் உடைக்கிறீங்க. When you come into the church and still live in a very small circle with your family, you are breaking the principle of the Holy Communion. Richard Umbrand சொல்லுகிறார், ஆடு மாடு புல் மேய்கிறது போல
இன்றைய விசுவாசிகள் ஹோலி கம்யூனியனை மேய்ந்து விட்டு போகிறார்கள், அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று சொல்கிறார். ரிச்சர்ட் உம்ரன் ஹி சேஸ் ஜஸ்ட் லைக் ஹவ் த கவுஸ் அண்ட் கோட்ஸ் கிரேஸ் ஆன் கிராஸ் பீப்புள் இன் த சர்ச் டுடே கம் டு த ஹோலி கம்யூனியன் தேர்ஸ் நோ மீனிங் இன் இட். நிறைவுக்குள்ளே வந்து விட்டேன். ஐ எம் கோயிங் டு கன்க்ளூட். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்க வேண்டும். பட் ஐ ஹவ் டு ஆஸ்க் யூ எ க்வெஸ்சன். நமக்கு ஒரு மனசாட்சி இருக்க வேண்டும். வி ஷுட் ஹேவ் அ கான்ஷியன்ஸ். ஐக்கியத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வி ஷுட் பி ஜெனுவின் டு தி ஃபெலோஷிப். உதட்டளவு ஐக்கியத்தை வச்செல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் யுவர் டங். ஹார்ட்ஃபுல்லாக நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். இட் ஷுட் பி ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட். சபை மேலே துடிப்பு இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், பற்று இருக்க வேண்டும். என்னுடைய சபை எனக்காக, என்னுடைய வருங்காலத்திற்காக, என்னுடைய சபை செய்கிற ஜெபம் காரியங்கள், நான் என் சபைக்காக நிற்க வேண்டும், அந்த ஒரு மனோபாவம் தேவை. We should love the church and we should think about supporting the church. We should have that mindset. So in the kathrudeya pandi edukkira naam kristuvin thyagathai nenivu koruvom. So people who take the holy communion, let's think about the Lord's sacrifice. Avarudaiya maranathai naam therivippom. Let's proclaim his death. Adutathu avarudaiya sarigamaagiya sabayile unmayana nijamaana aikyathil iruppom. Let's have a genuine participation in the body of Christ. ஏதேனும் ஜெபம் என்றால் நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு ஜெபிக்கிற மக்களாய் மாறுவோம். Let's turn into people who competitively pray for everything in the church. மற்றவர்கள் ஜெபிக்கட்டும் என்று நான் ரொம்ப வளர்ந்து விட்டேன் என்றெல்லாம் ஆக்ஷன் எல்லாம் பண்ண வேண்டாம். Don't act like you've all grown up and you're giving a chance for others to pray. நீங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள். நீங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள். You have to keep growing. நாங்களே சொல்ல வேண்டும், அவங்க ஜெபிக்க கொஞ்சம் விடுங்களேன் ஏன் அப்படின்ற அளவுக்கு நீங்க வளர வேண்டும். You should grow in such a manner that we ask you to stop praying and give others a chance. நான் நம்புகிறேன், உங்களை கர்த்தருடைய ஆவியானுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். I believe that will happen and I surrender you into the Lord's hands. நாம் அனைவரும் எழும்பி நிற்போம். Let's all stand up. கேட்ட செய்தியை மனதிலே கொள்ளுங்கள். Let's think about the sermon we heard today.
Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.